அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ சமோர் அமேசிங் இருக்கும். உண்மையிலே இந்த வீடியோங்களை வேற லெவல் பிரமிக்கிங்கன்னா எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. உலகத்துல பாருங்க எப்பப்பெல்லாம் வந்து அதி நவீனங்கள் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கனாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பெரிய பெரிய தொழில்கள்ல தான் இந்த மாதிரி நவீனம் வளர்ந்துருக்குன்னு நினைப்போம். ஆனாலும் இன்னைக்கு விவசாயங்கள்ல முக்கியமா கால்நடைகள்ல எந்த அளவுக்கு பயங்கரமா நவீனங்கள் வளர்ந்து இன்னைக்கு சமோர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாப்போம். அதாவது ஆறே மாசத்துல வந்து அவ்வளவும் காசு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நம்பிதானோ அந்த அளவுக்கு பல மடங்கு லாபத்தை வந்து இந்த செம்பரி ஆடு வந்து நமக்கு வந்து குவிக்குது. முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடுகளை விட அயல் நாடுகளை அதிகமாக இந்த செம்பரி ஆடுகளை வளர்த்து இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வசாதாரமாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து 50,000 ஆடு 100,000 ஆடு அப்படின்னு வளர்த்து வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து யார் யார் வந்து கால்நடைகளை வந்து வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பல மடங்கு கோடீஸ்வரனாகவும் வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் பெரிய லெவலில் பண்ணுறதால தான் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஆடு மாடு வளர்க்குறவங்க கூட வந்து இன்னைக்கு கோடீஸ்வரனாக மாறியிருக்காங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி நிறுவனத்தில் வந்து வேலை செய்யறத விட இந்த மாதிரி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எந்த அளவுக்கு லாபன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களை பாருங்கள் எப்படி இவங்க இந்த செம்பரியாட்டை வளர்த்து எவ்வளோ சூப்பராக இவங்க கப்பல்லே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கப்பலில் இதுக்குன்னே வந்து அதாவது கால்நடைகளை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்குன்னே பெரிய பெரிய கப்பல் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த கப்பலில் எவ்வளோ சூப்பராக இந்த செம்பரி ஆடுகள் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். உண்மையிலே பார்க்கும்போதே நீங்கள் ஒரு நிமிஷம் மிரண்டு போவீங்க. ஏன்னா ஒரு ஒரு கப்பலில் குறைஞ்சபட்சம் 1,200,000 ஆடுகள் வரலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஏற்றுமதி பண்ணுறா பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு ட்ராக் வந்துருக்கு. கப்பல் ஃபுல்லாக வந்து இது மாதிரி கரைகளில் வந்து லாரிகள் ஃபுல்லாக நின்றோம். ஆட்டோமேட்டிக்காக டோர் திறந்தோடனே அனைத்து ஆடுகளுமே உள்ளே வந்து ஏறிடும். உள்ளர போன பிறகு ஒவ்வொரு ரோவா அந்தந்த ஆடுகளுக்கும் தனித்தனியாக வந்துருக்கும். எந்த ரோலாம் வந்து ஃபுல்லாகுதோ அந்த ரோலாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். லாக் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உணவுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த உணவையும் வந்து எவ்வளோ சூப்பராக அவங்க வந்து அளிக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் விமானத்தில் எக்ஸ்போர்ட்டு. கப்பலில் ஒரு பகுதினா விமானத்தில் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே நம்மளை மிரள வைக்கும் அந்தளவுக்கு பல மடங்கு இவங்க பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இவங்க வந்து இந்த ஆடு மாடு வளர்ப்பு முறையை பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இதை பாருங்கள் பன்றிகள் பன்னி மேய்க்க தான் லாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம். ஆனாலும் பன்னி மேய்க்கிறத அவ்வளோ இலக்காரம்னு நினைப்போம். ஆனால் அமெரிக்காவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த பன்றிகளை வளர்த்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பன்றிகள் வந்து அந்தளவுக்கு லாபம், அதாவது நீங்கள் 100 ரூபா போட்டால் 1,000 ரூபா லாபம் அந்தளவுக்கு வந்து இருக்கிறதால பன்றிகளை வந்து பெரும்பாலும் அமெரிக்க நாடுகளை வளர்த்து உலக நாடு முழுவதும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த வெள்ளை பன்றிகளுக்கு வந்து அந்தளவுக்கு வேக்கன்சி எப்படி வந்து இருக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து கப்பல் மூலயமாவே போட்டு மூலயமாவே அனைத்து நாடுகளுக்கு வந்து அனுப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஏர்போர்ட் மூலயமா விமானம் மூலயமாகவும் அனுப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு எல்லாமே வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா உடனடியாக வந்து எக்ஸ்போர்ட் காலம் வந்துருப்பாடு அவ்வளோ அழகாக இதை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதை பாருங்கள் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் எப்படி இவங்க மாடுகள்லாம் வந்து வளர்த்து எவ்வளோ சூப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இவங்களும் அவ்வளோ அழகாக, அதுவும் இவங்க பெரிய பெரிய விமானத்தில் வந்து ஏற்றுறதுக்கு எந்த அளவுக்கு மாடுகளை வந்து வளர்த்து எப்படி இவங்க ஏற்றுமதி பண்ணுறா பாருங்கள். எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கேட்டு, அதாவது நம்ம சர்வசாதாரமாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து 1,000,000 தீவுகள் வந்துருக்கு. அந்த தீவுகளில் ஒவ்வொரு தீவுலையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வாடகைக்கு வந்து எடுத்துகிட்டு குத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஆடு மாடுகளை வந்து வளர்க்குறாங்க. ஆடு மாடுகள் வளர்த்துட்டு எப்படி வந்து இதை விமானத்துலேயும் கப்பல்கள்லையும் ஏற்றுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் ஒரு நிமிஷம் மிரண்டு போவீங்க. அந்தளவுக்கு பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக இவங்க ஆடு மாடுகள்லாம் வளர்த்து இந்த மாடுகளை வளர்த்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாடுகளை ஏற்றுற இந்த லாரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள்.
ட்ரெயின் போலவே ரெண்டு மூணு பாடி வந்து கட்டிட்டு எப்படி வந்து சூப்பராக வந்து போயிட்டு பாருங்க. ஒவ்வொன்றுலையுமே வந்து ரேக்க வச்சு அவ்வளோ சூப்பராக மாடுகளை அடிக்க கொண்டு போகிறாங்க. இப்படி தான் வந்து கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ சூப்பராக கொண்டு வராங்க பாருங்க. இப்படி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்தபடி அவ்வளோ அழகாக இது வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. மாடு ஏற்றுற இந்த விமானம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. இந்த விமானம் நம்ம பேசஞ்சர் விமானம் போல தான், அதுவும் இது மாடுகள் மட்டும் கிடையாது பன்றிகளும் விமானத்தில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே போல் முக்கியமாக வந்து மாடுகள், மாடுகளில் இரண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று பால் மாடு, இன்னொன்று வந்து கறி மாடு. அது மட்டும் இல்லாமல் பால் மாட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக வந்து பால் வந்து கறக்கிறதுன்ட்டு. இதில் எல்லாமே வந்து கருவிகள் தான், பால் கறக்கிறது மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த கருவிகளை அப்படியே வந்து மாட்டோட மடியில் வந்து நீங்கள் பூட்டிட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக பால் வந்து கறந்து செம்மோர் சூப்பராக வந்து கொடுத்துரும் பாருங்கள். இப்படி தான் வந்து மிகப்பெரிய மடி இருந்துருக்கு பாருங்கள். இந்த வகையான மாடுகள் வந்து சர்வசாரமாக ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வரலையும் கறக்குமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டு வேலை வந்து கறக்காது, மூணு வேலை வந்து கறக்குமா. அந்தளவுக்கு செம்மையாக வந்து இவங்க தீவனமும் வச்சு செம்ம ஒரு சூப்பராக இவங்க வந்து பால் வந்து கறக்குறாங்க பாருங்கள். அந்த காம்பு சுரக்கிறதுக்கு, காம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துங்க இந்த கருவிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக இதை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா செம்ம ஒரு அழகாக இது வந்து பால் வந்து கறந்து நமக்கு வந்து கொடுத்துரும் பாருங்கள். பார்க்கும் போதே செம்ம ஒரு சூப்பராகவும் செம்ம ஒரு அழகாகவும் இருக்குல்ல. இந்த கருவியை பாருங்கள், இந்த கருவியும் செம்ம ஒரு சூப்பரான கருவி தான். இந்த கருவி பார்க்கும்போதே நீங்கள் வந்து செம்ம ஒரு ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னா பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு. இந்த கருவியில் நீங்கள் சர்வசரமாக இந்த மிஷினில் வச்சு இந்த ஆயில் வந்து லைட்டாக தடவுறாங்க, தடவிட்டு அவ்வளோ அழகாக ஃபுல்லாக அந்த கிரீமை வந்து எடுத்துட்டோம்னா செம்ம ஒரு சூப்பராக இது வந்து பால் கறந்து கொடுத்துருந்தா பார்த்துங்க. அந்தளவுக்கு பல நவீனங்கள் இன்றைக்கி பூந்துருக்குன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படணும். அதுக்கு தான் கால்நடைகள் வளர்ப்புன்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியதாக இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்கு. உலகம் முன்னெல்லாம் வந்து ஐடி நிறுவனத்துலேருந்து பல விதமான வேலைகள் வந்து பார்த்துருந்தாங்க. ஆனாலும் இன்றைக்கி விவசாயத்துலேயும் இந்த மாதிரி கால்நடை வளர்ப்புலேயும் இன்றைக்கி உலகம் திரும்பியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படணும். அந்தளவுக்கு பல கோடீஸ்வரர்களை இது வந்து உருவாக்கிட்டு வருது. இது முழுவதும் விமானத்தில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த வகையான செம்மறியாடுகள் வந்து பல மடங்கு லாபம் அப்படின்றதால இவங்க பெரும்பாலும் வந்து வளர்த்துருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் இது ஒரு மரியாதை குறைவாக நினச்சிக்கிட்டு ஆடு மாடுலாம் வளர்க்குறதில்ல. ஆனால் ஆடு மாடு தான் வந்து முக்கிய ஒரு பிஸ்னஸ்னு யாருக்குமே தெரியறதில்ல. அதனால தான் நம்ம நாடு இன்னும் இந்த மாதிரியே வந்துருக்குது. அதுக்கடுத்து இந்த மிஷினை பாருங்கள், ஆடுகளை வாஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு பிரயத்தமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இந்த மிஷின் பாருங்கள். எப்படி இருந்துருக்குன்ட்டு இது உள்ள போனுச்சுனாவே அவ்வளோ அழகாக வாஷ் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து வெளில வந்துட்டு பாருங்க. இப்படி ஆடு மாடு வளர்ப்புக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனி கருவிகளை வந்துச்சு செம்ம ஒரு சூப்பராக இவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே நமக்கு பார்க்கும்போது செம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்படிலாம் இருக்காடன்னு கூட நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு பல பிரம்மாண்டங்களை பல ஆச்சரியங்களை நமக்கு வந்து மூட்டுறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் முக்கியமாக இதில் வரக்கூடிய லாபங்கள் தான். நம்ம நாடுகளில் சர்வசாரமாக 100-க்கே அந்தளவுக்கு லாபம், இவங்க லட்சக்கணக்கில் விற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு லாபம் வரும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பண்ண ஒரு ஷேர் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மட்டும் சேர்ந்தமையும்.